தொடர்ந்து நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம். நடப்போம் நலம் பெறுவோம் என்பதை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயிற்சி மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைச்சர் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். வடசென்னை பகுதிகளில் நேற்றிரவு மிதமான மழை பெய்தது. திருவொற்றியூர், காசிமேடு, ராயபுரம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஊஞ்சல் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஊஞ்சல் உற்சவத்தின் போது கைகளில் சூடம் ஏற்றி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. கிருஷ்ணபுரத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தார். டெல்லியில் அதற்கான பயிற்சியில் இருந்தபோது உடல்நலம் பாதித்து ஜெகதீஷ் உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டு இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பள்ளி மாணவியின் சடலம் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. பரதன் தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதை கழிப்பதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். வெகுநேரமாக மாணவி திரும்பாத நிலையில் அப்பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் சேவையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றன. தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஆலந்தளிர் மலை கிராமத்தில் மின்மாற்றி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அதனைத் தொடர்ந்து துணை மின் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டு அப்பகுதியில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. சென்னை திருவேற்காட்டில் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் 26 லட்சம் ரூபாய் திருடிச் சென்ற ஓட்டுநர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். வெற்றிச்செல்வன் என்பவரது வீட்டில் கார் ஓட்டுநராக இருந்த கஜேந்திரன் பூஜை அறையில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திருடிச் சென்றார். இதுகுறித்த புகாரில் கஜேந்திரனையும் அவரது கூட்டாளி ஸ்ரீதரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சந்தன மரம் கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏற்காடு பேருந்து நிலையத்தில் பையில் வைத்து 12 கிலோ சந்தன மரத்தை கடத்திய வாழவந்தி மலையைச் சேர்ந்த ரங்கராஜ் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் குண்டூர் பகுதியைச் சேர்ந்த வெள்ளையன் என்பவர் பிடிபட்டார். கைதான இருவருக்கும் தலா 1,40,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகேயுள்ள தென்திரு அண்ணாமலையார் கோயிலில் மரகத லிங்கத்தின் மீது நாகம் ஒன்று படமெடுத்து ஆடியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. ஆடி அமாவாசை நாளில் கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் இதனைக் கண்டு பரவசம் அடைந்தனர். காஞ்சிபுரம் காவலர் குடியிருப்பில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சேதமான தமிழக அரசின் விலையில்லா கிரைண்டர்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்ட கிரைண்டர்களில் சேதமான சில கிரைண்டர்கள் புழக்கத்தில் இல்லாத காவலர் குடியிருப்பில் வைக்கப்பட்டிருந்தன. இதனை நோட்டம் விட்ட மர்ம நபர்கள் எடுத்துச் சென்று பழைய சாமான் கடைகளில் விற்பனை செய்து வந்தது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.